ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளவுட் ஜோன் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஏடபிள்யூஸ்ல ஆர்டிஎஸ் இன்சன்ஸ் எப்படி வந்து சிஎல்ஏல இருந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம், சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டிஎஸ் இன்சன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். எப்படி கிரியேட் பண்றோம்னு ஈஸியா நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஃப்ரீ டியர் எலிஜிபிலிட்டி இருக்கு. 740 hours வந்து நீங்க மந்த்லி வந்து யூஸ் பண்ண முடியும். எப்படி வந்து நம்ம ஈசிடி மிஷின் யூஸ் பண்றோமோ அது மாதிரி ஆர்டிஎஸ் வந்துட்டு நீங்க ஃப்ரீ டே 740 hours யூஸ் பண்ண முடியும். வித்தவுட் அரோரா டிபி நீங்க மற்ற எல்லா டிபி இன்ஜினையும் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஹார்ட் டிஸ்கோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 GB, சரிங்களா? கிரியேட் பண்ண முடியும். நான் ஆர்டிஎஸ் டெமோ அப்படின்னு சொல்லி ஒரு இன்சன்ஸ் ஒரு ஆர்டிஎஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், டேட்டாபேஸ் இன்ஜின். தென் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸ்டேட்டஸ் இப்போ இருக்கு. இப்போ இந்த மிஷினை எப்படி இந்த ஆர்டிஎஸ் எப்படி நம்ம வந்து சிஎல்லேருந்து ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம், சரிங்களா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லேம்டா கிரியேட் பண்ணி லேம்டா வந்து சிஎல்லேருந்து இன்வோக் பண்ண போறோம், சரிங்களா? ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்குறது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ரோல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அதாவது லேம்டா வந்து ஆர்டிஎஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரோல் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்தந்த பர்மிஷனோட இருக்கிற மாதிரி ஒரு பாலிசி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறோம், சரிங்களா? ஓகே, என்னென்ன பாலிசி அப்படின்னா டேட்டாபேஸ்க்கான பாலிசி, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுற மாதிரி பாலிசி. தென் அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே லேம்டாவோட ஆக்டிவிட்டி எல்லாமே நமக்கு வந்து க்ளோட்வைஸ் லாக் லாக் குரூப்பில் போய் எழுதுகிற மாதிரி ஒரு சம் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏடபிள்யூஎஸில் பாலிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி அங்கே போய் தான் ஜேஎஸ்என் அந்த பாலிசி ஜென்ரேட் பண்ணி ஜேஎஸ்என் ஃபைலில் ஜேஎஸ்என்னாக காப்பி பண்ணிட்டு வர போகிறேன், சரிங்களா? நம்ம டைரெக்டாக போயிட்டு பாலிசியில் நான் போய் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக பாலிசி ஜென்ரேட் மூலியம் பண்ண போகிறேன், சரிங்களா? ஐஏஎம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அலோ பாலிசி தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் ஆர்டிஎஸ் அமேசான் ஆர்டிஎஸ் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிபி இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் எஸ் கடைசியாக இருக்கும். ஸ்டாப் டிபி இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் டிபி. ஆக்சுவலாக நம்ம இப்போ ஸ்டாப்பு தான் பண்ண போகிறோம். நம்ம ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாலிசி யூஸ் பண்ணலாம். அதனால நம்ம ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ரெண்டுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மூணுமே சூஸ் பண்ணிவிட்டு தென் ஏஆர்என் கேட்குது, அமேசான் ரிசோர்ஸ் நேம் கேட்குது. இது வந்து நான் ஸ்டார் கொடுத்துறேன், அதாவது எல்லாத்துக்குமே பொருத்துற மாதிரி அப்படின்றனால ஸ்டார் கொடுத்துட்டு ஆட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு. கீழே ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொன்று ஆட் பண்ணணும், க்ளோட்வாட்ச். க்ளோட்வாட்ச் லாக் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோட்வாட்ச் லாக்ஸில் போயிட்டு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா என்ன போட்டிருந்தோம் நம்ம கிரியேட் லாக் ஸ்ட்ரீம் லாக் குரூப் அண்ட் இது புட் லாக் ஈவெண்ட்ஸ், ஓகேவா? புட் லாக் ஈவெண்ட்ஸ் இந்த இருக்கு சூஸ் பண்ணிவிட்டேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டில் வந்துட்டு லாக் குரூப் அண்டு அதுக்குள்ளே லாக் ஸ்ட்ரீம் ரெண்டுமே பக்கத்துலேயே இருக்குது, ரெண்டுமே சூஸ் பண்ணிவிட்டேன், ஓகேவா? இதுக்கும் நான் ஸ்டார் கொடுத்துட்றேன். ஸ்டார் கொடுத்துட்டு ஆட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எல்லாமே கீழே ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாலிசி ஜென்ரேட் பண்ணிடலாம். ஜென்ரேட் பாலிசின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஜேஎஸ்என் கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜேஎஸ்என் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஐஏஎம்க்கு வந்துட்டு ஐஏஎம்ல பாலிசியில் கிரியேட் பாலிசி கொடுத்துறேன். படுத்துட்டு ஜேஎஸ்என்ல போயிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லைனை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறேன். இதுக்கு வந்து பாலிசி, இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா லேம்டாவுடைய ஆர்டிஎஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆர்டிஎஸ் அந்த சிடபிள்யூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பாலிசி, சரியா? இதை நான் வந்து கொடுத்துறேன், ஓகேவா? கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம், ரோல் கிரியேட் பண்ணிடலாம். நான் லாம்டா கிரியேட் பண்ணுறதுக்கு போய் நம்ம ரோல் கேட்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ரோல் கிரியேட் பண்ண போகிறேன். ரோல் ஆல்ரெடி நம்ம ரோல் பாலிசி பற்றி டீட்டெயில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், பார்க்காதவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுங்க, சரிங்களா? இல்லைன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, இதில் போயிட்டு நம்ம லாம்டா தான் ஆக்சஸ் பண்ண போகுது. அதனால் லாம்டா சூஸ் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பர்மிஷனில் போயிட்டு இப்போ நம்ம கஸ்டம் பாலிசி, இப்போ நம்ம கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மேனேஜர் பாலிசி, அதனால் அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் குயிக்காக ஃபைன் பண்ணுறதுக்கு. கீழே வந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லாம்டா ஆர்டிஎஸ் சிடபிள்யூ ஆக்சஸ் கிரியேட் பண்ணது வந்துருச்சு. இது நான் சூஸ் பண்ணிவிட்டு டேக் நான் இது கொடுக்கல, ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், லாம்டா ஆர்டிஎஸ் வந்துட்டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ண போகிறோம், ஓகேவா? அதனால் அதே வித நேம் வச்சு நான் ஒரு ரோல் நேம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கிரியேட் ரோல் கொடுத்துட்டேன். ஓகே, ரோல் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, தென் வந்து நம்ம என்ன பண்ணோம், லாம்டா. இப்போ லாம்டா ஆல்ரெடி ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் இங்கே கிடையாது, எம்டியா இருக்கு. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா கிரியேட் பண்ண போறேன், கிரியேட் ஃபங்க்ஷன் கொடுக்க போறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். தென் இன்னொரு லாம்டா வந்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இதே டைப்பில் நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டாப்பு கிரியேட் பண்ண போகிறோம், ஸ்டார்ட்டுக்கு இதே மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டிஎஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கானது. நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதுமாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு. தென் ரன் டைம், இப்போ நம்மகிட்ட வந்து கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பைத்தான் கூட தான் வச்சிருக்கேன் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அதனால் நான் என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் 2.7 சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் தான் அந்த ரன் பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் கேட்குது, பார்த்தீங்களா? சூஸ் அந்த கிரியேட் ரோலில் போயிட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நம்ம ஆல்ரெடி அதான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால் எக்ஸிஸ்டிங் ரோல் கொடுத்துட்டு இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா லேம்டா நம்ம கிரியேட் பண்ண முடியல, லேம்டா ஆல்ரெடி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் அது வந்துருச்சு, நான் சூஸ் பண்ணிட்டேன்.
தென் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிடும் உடனடியாக, தென் அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன கோடை, அதாவது எந்த ஆர்டிஎஸ் மிஷினை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் உள்ளே கொடுக்கணும் அந்த கோடை. இப்போ ஃபங்க்ஷன் மட்டும் ரெடி ஆயிடுச்சு, ஃபங்க்ஷனோட ஏஆர்என்லாம் வந்துருச்சு பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா. இப்போ நான் ஆர்டிஎஸ் சூஸ் பண்ணுறேன், கீழே ஸ்க்ரோல் ஆகுது. இப்போ இந்த ஃபைலை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆர்டிஎஸை சூஸ் பண்ணுறதுக்கான இதை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஓகே, நீங்கள் போனீங்கன்னா இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட்டுக்கானது. இப்போ நமக்கு என்ன வேணும், ஸ்டாப்புக்கு தான் வேணும், அதனால் இது கீழே இருக்குது பாருங்கள். இது ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இம்போர்ட் சிஸ்ட்லேருந்து அப்படியே நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி இது வரைக்கும் வச்சு நான் காப்பி பண்ணிக்கிறேன். சாரி, இம்போர்ட்லேருந்து இது பைத்தனுடைய கோடு காப்பி பண்ணிக்கிறேன். இது டெம்ப்ளேட்டாகவே கிடைக்குது நெட்டில், ஓகேவா. இதை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் ஒன்றே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுது, நான் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணது ஃபங்க்ஷன் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். நான் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் வேறு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அது மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபங்க்ஷன் நேமில் மட்டும். வேறு என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே நம்ம ஒரு என்வாயர்மெண்ட், நம்ம டிபி என்ன டிபி நேம்ன்றத, டேட்டாபேஸ் நேம் வந்துட்டு ஆர்டிஎஸ் இன்சன்ஸ் நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே வந்து கொடுக்க போகிறோம், அதாவது என்வாயர்மெண்டில் வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஓகே, என்வாயர்மெண்டில் வந்துட்டு என்ன கொடுக்க போகிறோம், டேட்டாபேஸ் நேம், டிபி டேட்டாபேஸ் நேம் இதை தான் நம்ம கொடுக்கணும். காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கீழே போனீங்கன்னா என்வாயர்மெண்ட் வேரியபிளில் போயிட்டு கீ நேம் வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம நேம் இந்த ஆர்டிஎஸ் உடைய ஐடென்டிஃபை நேம் என்ன, ஆர்டிஎஸ் டெமோ. ஏன்னா இது காமன் தான், மேலே இருக்கிறது வந்து காமன், ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது சாரி, உங்கள் ஆர்டிஎஸ் நேம் சேஞ்ச் பண்ணணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண போகிறீங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாப் பண்ண போகிறீங்க, அது மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் இதே இதை இது ரெண்டுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், ஸ்டார்ட் அண்ட் ஈசி டு கொடுக்குற மாதிரி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் அப்படின்ற இந்த ரெஸ்பான் இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா. அது மட்டும் தான் சேஞ்சாக இருக்கும், நான் ரெண்டுமே நான் வந்து கீழே கொடுக்குறேன் ஓகேங்களா. ஃபங்க்ஷன் நேமும் இது மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு என்வாயர்மெண்ட் வேரியபிள் நம்மளுடைய டேட்டாபேஸ் உடைய கொடுத்துட வேண்டியதான் சரிங்களா. நம்ம ஆர்டிஎஸ் டெமோ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆர்டிஎஸ் உடைய நேம் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே கொடுத்துட்றேன் ஓகேவா. தென் அவ்வளோதான், நான் வேறு 3 செகண்ட் தான் டைம் லிமிட், எல்லாமே நான் சேம் தான், வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல, சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஏஆர்என் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரோலுக்கு இன்னும் அடிஷனலாக இந்த பாலிசி ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதாவது ரோலில் போனீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண முடியல ரோல், இந்த லாண்டாவுக்கு ஆட் பண்ண முடியல, லாண்டா ஆல்ரெடி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப், அதில் போனால் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம், ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தோம். அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு பாலிசியை, இன்லைன் பாலிசியை இதுக்கு வந்து ஆட் பண்ண போகிறேன். அதாவது இந்த லாண்டா ஃபங்க்ஷனுக்கு இந்த லாண்டா ஃபங்க்ஷன் இது பண்ணுறதுக்கு ஆக்சப்ட் பண்ணுறது இன்லைனாக திரும்ப இந்த லாண்டாவை கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாண்டா சூஸ் பண்ணி தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கெட் ஃபங்க்ஷன் கான்ஃபிக், இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறதுக்கு இந்த கெட் ஃபங்க்ஷன் கான்ஃபிகேஷனை கிளிக் பண்ணணும், சூஸ் பண்ணிட்டுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ், ஆல் ரிசோர்ஸ். நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸே சூஸ் பண்ணி அதில் ஆட் ஏஆர்என்ல போயிட்டு அந்த ஏஆர்என் நான் காப்பி பண்ணுறதில்ல அதை கொடுத்துறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஏஆர்என் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லாம்டா வந்து ஸ்டாப்புக்கு மட்டும் கிரியேட் பண்ணி அந்த ஏஆர்என்னை காப்பி பண்ணிட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம், இந்த ஏஆர்என்னை காப்பி பண்ணிட்டு வந்து நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அடுத்து இன்னொன்று ஸ்டார்ட்டுக்கு ஒன்று கிரியேட் பண்ணிங்கன்னா அதையும் காப்பி பண்ணிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு இதை வந்துட்டு ஆட் ஏஆர்என்னில் போயிட்டு இன்னொன்றையும் கொடுத்துடணும் சரிங்களா. அப்போ ஒரு ஒரே ரோலில் நம்ம செகண்டாக போயிட்டு ஒரு இன்லைன் பாலிசி ஆட் பண்ணுறோம், அது வந்து கெட் ஃபங்க்ஷன் கான்ஃபிகேஷன் சொல்லி லாம்டா வந்துட்டு லாம்டாவில் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன், ரீட் ஆக்ஷன். அதில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டாப்பு கொடுத்துருவோம், ஸ்டார்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு இன்னொரு ஏஆர்என் லாம்டா கிரியேட் பண்ணி அதை கொண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, நான் ரிவ்யூ கொடுத்துட்டு இது வந்துட்டு லாம்டா இன்லைன் ஆக்சஸ் ஓகேவா கொடுத்துறேன், இன்லைன் ஆர்டிஎஸ் ஆக்சஸ் பண்ணுறேன் கொடுத்துறேன், நான் இன்லைன் தான் ஓகேவா, இன்லைன் ஆக்சஸ் வந்துட்டு கொடுத்துறேன் ஓகே, கொடுத்துட்டு தென் கிரியேட் பாலிசி கொடுத்துருவேன் ஓகேவா. இன்லைன் அப்படின்றது இந்த பர்டிகுலர் ரோலுக்காக யூசருக்காக கிரியேட் பண்ணுறது தான் இன்லைன் சரிங்களா. இது காமன் டேஷ்போர்டில் கஸ்டமர் மேனேஜரில் வராது சரிங்களா. இப்போ லாம்டா ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், முதல்ல ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி அட்டச் பண்ண மேனேஜர் பாலிசியாக, தென் இது பர்டிகுலராக இதுக்கு மட்டும் ஒரு இன்லைன் பாலிசி கிரியேட் பண்ணி அட்டச் பண்ணுறோம் ஓகேவா. இப்போ நம்ம இதில் என்ன அந்த நம்மளுடைய ஸ்டெப்ஸில் எது முடிஞ்சிருச்சு, ரெண்டு முடிஞ்சிருச்சு, சாரி ஒன்று தான் ஓ லாம்டா ஃபங்க்ஷனும் பண்ணிட்டோம், மூணு பண்ணிட்டோம் கரெக்டாக. ஃபர்ஸ்ட் வந்து பாலிசி கிரியேட் பண்ணி அட்டச் பண்ண ரோலுக்கு, தென் அந்த ரோலை வச்சு ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் லாம்டா ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பாலிசி வந்துட்டு இன்லைன் பாலிசி வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்த் வந்துட்டு இப்போ எவ்ரி திங்ஸ் ஃபைன், இப்போ நம்ம டேரெக்டாக போயிட்டு இந்த லாம்டா ஃபங்க்ஷன் வச்சு இங்கேயே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிஎல்ஏலேருந்து பண்ண போகிறோம் சரிங்களா. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்,
நான் ஐஎம்ல போயிட்டு யூசர்ல ஆட் யூசர் கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு லாம்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கான லாம்டா அப்படின்னு கொடுத்துக்கிறேன், லாம்டா யூசர் அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா, நான் வந்துட்டு ப்ரோக்ராம்டு ஆக்சஸ் தான் எனக்கு வேணும். ப்ரோக்ராம்டு ஆக்சஸ் கொடுத்துட்டு பர்மிஷன் கொடுக்குறேன். எனக்கு லாம்டா பர்மிஷன் வேணுனால நான் வந்து அட்டாச் எக்ஸிஸ்டிங் பாலிசியில் போயிட்டு லாம்டா ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துறேன். சரியா, ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு மட்டும் கூட கொடுக்கலாம், நான் இப்போ ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துறேன். சரியா, இது டெமோ பர்பஸ்னால. சரிங்களா, ஓகே, டேக் அடிக்கிறேன், ரிவ்யூ கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுறேன். ப்ரோக்ராமிங் ஆக்சஸ் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. நான் என்ன பண்ணால் இங்கேயே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆக்சஸ் டு சீக்ரெட் இருக்குது, அதனால் இதே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா, காப்பி பண்ணி நம்மளும் ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ வந்து நம்ம கொடுத்துட்டோம். சிஎல்ஐ வந்து கான்ஃபிக் பண்ணிட்டேன். ஏற்கனவே பழைய கீ வச்சு நான் கான்ஃபிக் பண்ணிக்கிறேன், அதனால் புது கீ, அதாவது டிஃபால்ட் கான்ஃபிகரில் பண்ணுறோம். சப்போஸ் இதை இன்னொரு ப்ரொஃபைலில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கான்ஃபிகர் கொடுத்துட்டு இப்படியே கான்ஃபிகர் கொடுத்தா பழைய நான் முதல் கொடுத்த கீ வரும் உங்களுக்கு வந்துட்டு. இதிலே நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மல்டிபிள் ப்ரொஃபைலாக வேணும்னா எங்களுக்கு ஐஃபன் ப்ரொஃபைல், உங்கள் ப்ரொஃபைல் நேம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் நம்ம இன்னொரு ப்ரொஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்துட்டு ஐஃபன் ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் நேம் கொடுக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம டிஃபால்ட்டே பண்ணலாம். இதை சேஞ்ச் பண்ணிடுறேன் நான். இப்போ இந்த கீ இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ண போகிறேன், நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்துட்டு சீக்ரெட் கீ கேட்குது, அதையும் நான் காப்பி பண்ணி ஹைடுக்கு முன்னாடி வரைக்கும் காப்பி பண்ணுறேன். ஓகேவா, இது ஒன் டைம் தான் நீங்கள் இதில் பார்க்க முடியும். அப்படிலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஆக்சிஸ் கீ மட்டும் தான் பார்க்க முடியும், சீக்ரெட் கீ பார்க்க முடியாது. சரிங்களா, அது பாஸ்வேர்டு மாதிரி. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ எந்த ரீஜன் கேட்குது, ஏபி சவுத் 1, அதாவது எந்த ரீஜனில் இதை நம்ம பண்ண போகுது. மல்டிபிள் ரீஜனை கூட நீங்கள் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்துட்டு மும்பையில் தான் இருக்குது அந்த லாம்டா ஃபங்க்ஷன், அதனால் நம்ம ஏபி சவுத் 1 கொடுத்துறேன். நெக்ஸ்ட் அவுட்புட் ஃபார்மேட் நான் நன் கொடுத்துறேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் திரும்ப ஏடபிள்ஸ் கான்ஃபிக் கொடுத்தா நம்ம புதுசாக கொடுத்த கீ வந்திருக்கும். பார்த்தீங்களா, 7x 7hx வந்திருக்கும். சரிங்களா, புதுசாக கொடுத்த எல்லாமே வந்திருக்கும். ஓகே ஓகே, இப்போ நம்ம கான்ஃபிகர் ஏடபிள்ஸ் கான்ஃபிகர் டிஃபால்ட் கான்ஃபிகரில் நம்ம ப்ரொஃபைல நம்ம ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா, ஓகே. தென் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ட்ரிகர் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் ஸ்டாப்புக்கு ட்ரிகர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம கிரியேட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஸ்டாப்புக்கு தான். அதனால் நம்ம ஃபங்க்ஷன் நேம் வந்து ஸ்டார்ட்ன்னு இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டாப்புக்கு தான் ட்ரிகர் பண்ண போகிறோம். சரிங்களா, இது அவுட்புட் ஃபைல் வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அது கம்பல்சரி கொடுக்கணும், இல்லைனா வந்து லாம்டா ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகாது, இன்வோக் ஆகாது. சரிங்களா, இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் தெரியுது, ஏடபிள்யூஎஸ் லாம்டா இன்வோக் -- ஃபங்க்ஷன் நேம் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, லாம்டா ஃபங்க்ஷனுடைய நேம் ஆர்டிஎஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி அதோடைய ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். தென் அவுட்புட், உங்களோட அவுட்புட் ஃபைல் என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் கம்பல்சரி வந்து கொடுக்கணும். சரிங்களா, அப்போ டிஃபால்ட் ப்ரொஃபைல்னா இப்படி கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் மல்டிபிள் ப்ரொஃபைலில் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும், -- ப்ரொஃபைல் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் நேம் சேர்த்து கொடுத்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மல்டிபிள் ப்ரொஃபைல் உங்களுடைய சிஎல்ஐயில் கான்ஃபிக் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட் ப்ரொஃபைலில் மாற்றிட்டதுனால சேம் அதிலே நம்ம கொடுத்துடலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துங்க கண்டிஷன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நம்ம வந்துட்டு ஆர்டிஎஸ் வந்து ஸ்டாப்பில் இருக்குது. சரி, சாரி, ஸ்டார்ட்டில் இருக்குது. இதை தான் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம், இன்வோக் பண்ண போகிறோம். நான் இங்கேருந்து நெக்ஸ்ட் அவுட்புட் கொடுக்குறேன், கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு அவுட்புட் ஸ்டேட்டஸ் கொடுத்து 200 இருந்துச்சு. ஏதாவது எரர் இருந்தால் இங்கே இங்கேயே உங்களுக்கு எரர் அடிச்சிடும். இப்போ நீங்கள் போய் பாருங்கள், நம்ம இது வந்துட்டு அவைலபிள் இருக்குது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஸ்டாப் ஆகிடுச்சு. சரியா, இது இன்னொரு தான் கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes ஆகும் உங்களுக்கு நார்மலாக ஆர்டிஸ் வந்து ஸ்டெலர் ஆகும். சரிங்களா, இப்போ நம்ம ஸ்டாப் வந்துடுச்சு. சேம் இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணி அதில் ஃபங்க்ஷன் நேமு தென் இந்த இதுக்குள்ள இருக்கிற ஸ்டாப்ன்றது மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்வாயர்மெண்ட் வேரியபிள் உங்களுக்கு என்ன டிபிஎன்ஸ் வேணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் இன்வோக் பண்ணிக்கலாம். இன்வோக் பண்ணும்போது லாம்டா ஃபங்க்ஷன் என்னவோ அதை நீங்கள் அந்த யூசர் வச்சு நீங்கள் இன்வோக் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் ரெண்டு அந்த பைத்தான் கோடையும் நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற நம்மளோட வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகே, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இதை ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.